வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த STK4141 அல்லது 4191 STK4231 இந்த மாதிரி ஆடியோ பொருளில் ஒரு சில ஃபால்ட் பைண்டிங் நோட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃபால்ட் வந்தால் என்னென்ன காம்போனன்ட்ஸ் மெயினாக செக் பண்ணு சொல்லி ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த STK4191 எந்த போர்டு எடுத்துக்கிட்டாலும், நான் உதாரணத்துக்கு தான் இதை எடுத்திருக்கேன், எந்த போர்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒன் சைடு ஆடியோ வரலன்னு வச்சுக்கோங்க. ஒன் சைடு ஆடியோ வருது, ஒன் சைடு சுத்தமாக வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனா நீங்கள் இந்த 100 MPD 25 வோல்ட் கண்டன்சரை முதல்ல செக் பண்ணுங்கள். இந்த கண்டன்சர் மட்டும் ஓப்பன் ஆனாலும் சரி அல்லது வெடிச்சிட்டாலும் சரி சுத்தமாக அந்த சைடு ஆடியோ வராது. இது எந்த பின்னில் வரும்னா, இந்த எஸ்டிகேயில் ரெண்டாவது பின்னை நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா அந்த முதல் எடுத்தன ஒரு கண்டன்சர் வரும். இந்த கண்டன்சர் உங்களுக்கு டவுட்னா இந்த கண்டன்சரை கூட நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள், ஆடியோ வராது. இது நான் ஒரு போர்டில் அட்டன் பண்ணேன், அதனால் இது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் இந்த போர்டில் வந்து வோல்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸு, இந்த இடத்துல கிரவுண்டு கொடுப்போம். கொடுக்கும்போது சப்போஸ் ஏதோ ஒரு வோல்ட்டு நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு கிரவுண்டுக்கு பதிலாக இங்கே மைனஸ் வோல்ட்டோ, அதே மாதிரி இந்த மைனஸ் வோல்ட்டுக்கு பதிலாக இங்கே கிரவுண்டோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டோம்னா மெயினாக எது போகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் ஒரு செகண்ட் 10 செகண்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ஐசியை காப்பாற்ற முடியும். இல்லாட்டினா ஐசி கண்டிப்பாக போயிடும். அந்த ஐசியை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் செக் பண்ணலான்னு அதை சொல்கிறேன். மெயினாக வந்து இந்த 10 MPD 63 வோல்ட் கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, இதை மெயினாக செக் பண்ணுங்கள். இது அதேமாரி இந்த 10 அவ்வளோதான், இதை வந்து மொதல் செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து கெப்பாசிட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த 100 MPD இந்த 100 MPD கெப்பாசிட்டி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 100 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வந்து எதுவும் ஓப்பன் ஆயிருக்கா இல்லை பர்ன் ஆயிருக்கான்னு பாருங்கள், அது மேக்ஸிமம் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2K2 ரெசிஸ்டர் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது செக் பண்ணுங்கள். மெயினாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக வர்றத நான் சொல்கிறேன். சரி, அடுத்து வந்து இந்த 4.7 ஓம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரி இந்த 0.1 MPD 2 PA போட்டிருக்காங்களா, இந்த காம்பனன்ஸு ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா ஷார்ட் ஆனாலோ நீங்கள் ஐசி மாற்ற மாற்ற ஐசி போய்கிட்டே இருக்கும், ஐசி வந்து நிற்காது, ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இது எங்கே இருந்து வருது பார்த்திங்கன்னா, இது ஸ்பீக்கர் கரெக்டாக இந்த ஸ்பீக்கர் அவுட் வருது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 0.1 PA, அடுத்து வந்து 4.7 ஓம்ஸு போட்டிருப்பாங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் லோடு வந்து சில நேரத்தில் நம்ம ஒரு சேனல் கொடுத்துருப்போம், ஒரு சேனல் கொடுக்காமல் இருந்திருப்போம், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து அந்த டைத்தில் வந்து லோடை வந்து இந்த கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் மூலமாக ஒரு லோடை வந்து அது கிரியேட் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஐசி வந்து ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அதை போட்டிருப்பாங்க. அதை மெயினாக வந்து அது ஓப்பன் ஆனாலோ இல்லை ஷார்ட் ஆனாலோ உங்களுக்கு ஐசி வந்து ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும், அதை மெயினாக செக் பண்ணுங்கள். இது அதேமாரி இந்த கெப்பாசிட்டி இந்த ரெசிஸ்டர். சரி, அடுத்து வந்து மெயினாக வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம கெயினை வந்து கூட்டி குறைக்கிறது அப்படின்னு எந்த ரெசிஸ்டர்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ரெண்டாவது பின்லேருந்து ஒரு கண்டன்சர் வந்து கண்டன்சர்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் வருது பாருங்கள், இதில் வந்து 520 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு 520 ஓம்ஸ் போட்டிருக்காங்க, சில போர்டில் பார்த்தீங்கன்னா 220 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த 220 ஓம்ஸ் போட்டிருக்க போர்டில் பூரா பார்த்தீங்கன்னா கெயின் வந்து பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். 560ங்கிறது மீடியமாக இருக்கும், உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும், வால்யூம் வந்து ரொம்ப கத்தக்கூடாது அப்படின்னா இந்த ரெசிஸ்டரையும் இந்த ரெசிஸ்டரையும் எடுத்துகிட்டு நீங்கள் 1K ரெசிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கெயின் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த 560 ஓம்ஸை எடுத்துகிட்டு 220 ஓம்ஸ் போட்டுருங்க, இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கெயின் கூட கிடைக்கும். ஆனால் என்னை கேட்டால் எஸ்டிகே பொறுத்தளவுக்கு இன்புட்டை கெயினை வந்து ரொம்ப கூட்டக்கூடாது, மீடியமாக தான் வைக்கணும், ரைட்டுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிசி நீங்கள் யூஸ் பண்ணுறது 2 ஓம்ஸு, அதே மாதிரி சப்பு பொருள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஓம்ஸு, அந்ததுக்கு மேலே பிசி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பிசி போகாது, உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுவும் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா காயில் வந்து போஞ்சிரும், அது உங்களுக்கு சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெசாமல் கண்டிப்பாக இந்த பிசிபியை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. நான் சொன்ன காம்போனன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கலாம். இந்த ஃபால்ட் பைண்டிங் வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.